யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய சேனல் பேர் வந்து மாலாஷான். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஆன்மீக தகவல், அதாவது ஃப்ரீ டிப்ஸ், ஆன்மீக தகவல், ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் நான் தயாரிக்கிறது எல்லாத்த பற்றியும் நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் உபயோகிச்சுக்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறது வந்து துளசி. துளசியை வந்து, துளசிக்கு வந்து நிறையா மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது, அது உங்களுக்கே தெரியும். இன்னொன்று வந்து அது தெய்வீக தன்மையில் கொண்ட மூலிகைங்கிறதும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த துளசியை வந்து நீங்கள் ரெகுலராக வந்து பசங்களுக்கு வந்து இதில் மிளகுலையோ இல்லை மிளகுலை இடித்து அதோட ரெண்டையும் கலந்து கொடுத்தாக்க இந்த சளி தொல்லை, இந்த மாதிரி இருமல் தொல்லை, சளி தொல்லை, இந்த மாதிரி இதெல்லாம் வராது. அப்புறம் இந்த நுரையீரலில் வந்து சில பேருக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுதும்பாங்க, அதெல்லாம் வராது. அதோடு இல்லாமல் நமக்கு மார்ச்சளி கட்டும் சில பேருக்கு, அதெல்லாம் வராது. அதோடு இல்லாமல் துளசியிலேயே டெய்லி சாப்பிட சாப்பிடவே நமக்கு வந்து ஹெல்த்துக்கு கூட ரொம்ப நல்லது. சில இடத்துல நமக்கு அரிப்பெல்லாம் இருந்தால் கூட அந்த துளசி சாற்றை போடும்போது நமக்கு என்ன ஆகும்னாக்க அந்த இடத்துல இருக்கிற அந்த அரிப்பு இதெல்லாம் போயிடும், வாயில் வந்து துர்நாற்றம் வராது. முக்கியமாக இந்த சாறை வந்து நல்லா எலுமிச்சம்பழம் சாரோட கூட கலந்து சாப்பிடலாம், வயிறில் இருக்கிற அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆகும். இந்த மாதிரி துளசிக்கு வந்து நிறைய மகிமையெல்லாம் இருக்குது. இது அப்படி சாப்பிட்டு பாருங்கள். பசங்களுக்கு ரெகுலராகவே துளசி சாப்பிட்ற ஹேபிட்டை உருவாக்குங்க. ஆனால் இந்த துளசி இலையை வந்து பறிக்கிறதுக்குன்னு சில விதிமுறைகள்லாம் இருக்குது. தீட்டோடையோ இல்லைனாக்கா வீட்டில் ஏதாவது டெத்துக்கு போயிட்டு வந்தாலோ அந்த தீட்டோடையோ அதெல்லாம் வந்து நம்ம துளசிக்கிட்ட போகவே கூடாது. ஏன்னா துளசிங்கிறது வந்து ஒரு கடவுள், அதை வந்து நம்ம கடவுளாக நினச்சி பார்க்கும்போது எப்படி வந்து நம்ம தீட்டோட கோயிலுக்கு போக மாட்டோமோ, தீட்டோட வந்து இதுக்கெல்லாம் அதாவது டெத்துக்கு போயிட்டு வந்து கோயிலுக்குள்ளே போக மாட்டோமோ, அதெல்லாம் வந்து துளசிக்கும் கடைப்பிடிக்கணும். இந்த துளசியை பறிக்கிறதுக்குன்னு சொல்லி சில நாட்கள் இருக்குது. ஈவினிங் அசல் வந்து ஈவினிங்கு துளசியை பறிக்கவே கூடாது. இங்கே பாருங்கள், இது வந்து துளசி, இதில் பார்த்துக்கோங்க நீங்கள் நல்லா எந்தெந்த டேயில் வந்து நீங்கள் துளசியை பறிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வந்து இதில் நான் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் நல்லாவே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் அந்த இதுலேயும் கீழேயும் போடுறேன் நான், பார்த்துக்கோங்க. அதாவது வந்து சப்தமி, அஷ்டமி, துவாதசி, சதுர்தசி, அமாவாசை, பௌர்ணமி, மாசப்பொறுப்பு, மாலை வேளை, இரவு நேரம், ஞாயிறு, திங்கள், செவ்வாய், வெள்ளி, இந்த நாட்களை தவிர மீதி நாட்களில் வந்து நம்ம பூஜைக்காக துளசியை பறிக்கலாம். நல்லா கேட்டுக்கோங்க. நான் அதில் கீழே எழுதியிருப்பேன், அந்த டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. டவுட் இருந்ததுனாக்கா சப்தமி, அஷ்டமி, துவாதசி, சதுர்தசி, அமாவாசை, பௌர்ணமி, மாசப்பொறுப்பு, மாலை வேளை, இரவு நேரம், ஞாயிறு, திங்கள், செவ்வாய், வெள்ளி, இந்த நாட்களை தவிர எப்போ வேணாலும் நம்ம துளசியை பறிக்கலாம். துளசியை பறிக்கும்போது அதை வந்து ஒரு நல்ல மனசோடு பறிக்கணும். அரட்டை அடிச்சுட்டு சினிமா பாட்டெல்லாம் பாடினெல்லாம் பறிக்கக்கூடாது. கடவுளுக்கு மலர்களை பறிக்கும்போது கூட நம்ம இந்த சினிமா பாட்டு பாடுறது, அரட்டை அடிக்கிறது, மற்றவங்களை பற்றி திட்டிகிட்டே இது பண்ணுறது, மற்றவங்களை பற்றி பேசிகிட்டே பறிக்கிறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாமே எல்லா நாட்களுமே நல்ல நாட்களாக அமையும். நன்றி, வணக்கம்.